அண்மை செய்தி, சிவகங்கையில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் வழக்கு ஒன்றை ரத்து செய்ய 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும் போது லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் களவுமாக கைது செய்தனர். இதுகுறித்த எமது செய்தியாளர் சங்கர் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சங்கர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராகவ். மதுரை மாவட்டம் கருங்காலக்குடியைச் சேர்ந்தவர் ஹக்கீம், இவர் மீது இடப்பிரச்சனை தொடர்பாக மதுரை மாவட்ட போலீஸ் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே வழக்கு சிவகங்கை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு குற்றத்திற்கு இரண்டு இடத்தில் வழக்கு பதிவு செய்ய முடியாது. அப்படி செய்திருந்தால் ஏதாவது ஒரு இடத்தில் அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும். இதனால் சிவகங்கை மாவட்ட குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் என்பவர் சிவகங்கை மாவட்ட குற்றப்பிரிவில் போடப்பட்ட வழக்கை ரத்து செய்வதற்கு ஹக்கீமிடம் ரூபாய் 20,000 லஞ்சம் பெற்றுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத ஹக்கீம் இது குறித்து சிவகங்கையில் உள்ள லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசில் புகார் செய்தார். பின்னர் அவர்கள் ஏற்பாடின்படி ரசாயன பவுடர் தடவப்பட்ட ரூபாய் 20,000 சிவகங்கை ஆயுதப்படை வளாகத்தில் உள்ள மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ் அலுவலகத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் கொடுத்தார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை துணை போலீஸ் சூப்பரன் சத்யசீலன், இன்ஸ்பெக்டர் கண்ணன் தேசுதாஸ், சப் இன்ஸ்பெக்டர் ராஜா முகமது ஆகியோர் லஞ்சம் வாங்கிய இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணனை பணத்துடன் கையும் களவுமாக கை செய்தனர். அத்துடன் பணத்தை கைப்பற்றினார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுகிறதாகவும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சங்கர்.